எள்ளு கோழி பொரிச்சது செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு, சிக்கன், எலுமிச்சம் பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோளமாவு, மைதா மாவு, தயிர், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் சிக்கனை வெட்டி கொள்ளவும். ஒரு தட்டில் எலுமிச்ச பழச்சாறை பிழிந்து அதில் சிறிது தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நன்றாக கலக்கிக் கொள்ளவும். சிக்கனை அந்த மசாலாவில் பிரட்டி வைத்துக் கொள்ளவும். பிறகு அதன் மேல் மிளகாய்த்தூள் தூவி பிசைந்து வைத்துக் கொள்ளவும். பிறகு அதன் மேல் சோளமாவு, மைதா மாவு போட்டு பிசைந்து எள்ளில் போட்டு எடுக்கவும். பிறகு கடாயில் எண்ணெய் இட்டு சிக்கனை போட்டு பொரித்து எடுக்கவும். இறுதியில் கருவேப்பிள்ளையை அதன் மேல் தூவி எடுக்கவும். இப்பொழுது சுவையான எள்ளு கோழி பொரிச்சது ரெடி.